டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஸோ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ்னா என்ன, அதோட சிம்பல் என்ன, தென் அந்த ஆபரேட்டரோட மீனிங் என்ன, இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீட்டெயில்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். வாட் இஸ் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்? இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பை 1. சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளோட வேல்யூவை 1 இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஒரு வேரியபிளோட வேல்யூல இருந்து 1 டிக்ரீஸ் பண்றதுக்கு இந்த டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சி லாங்குவேஜ்ல 2 ஆபரேட்டர்ஸ் இருக்கு, டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் அன் ஆபரண்ட் பை 1. ஸோ ஒரு வேரியபிள் ஆர் ஒரு கான்ஸ்டன்ட்ல இருந்து அதோட வேல்யூவை 1 சேஞ்ச் பண்றதுக்கு சி லாங்குவேஜ்ல 2 ஆபரேட்டர் இருக்கு. ஒன்று வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர், இன்னொன்று டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னா பிளஸ் பிளஸ், 2 தடவை பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணனா அது இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். இட் இன்க்ரீசஸ் த வேல்யூ பை 1. நம்ம எந்த வேரியபிளோ அதை யூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் பை 1. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதோட ஃப்ரெண்ட்லையும் நம்ம பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி டிக்ரிமெண்ட், டிக்ரிமெண்டோட சிம்பல் வந்து மைனஸ் மைனஸ், இட் டிக்ரீசஸ் த வேல்யூ பை 1. அப்போ வேரியபிள்ல இருந்து ஒரு 1 வந்து இப்போ டிக்ரீஸ் பண்ணிடும். இங்கேயும் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டரை நம்ம வேரியபிள் நேம்க்கு ஃப்ரெண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் a=5 b=10 அப்படின்னு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a++, இப்போ நான் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் வேரியபிள் நேம்க்கு பின்னாடி தான் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு பேர் வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஆப்ரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஃபர்ஸ்டே ஆப்ரேட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ப்ரீ இன்கிரிமெண்ட். சிமிலர்லி டிக்ரிமெண்ட்லையும் வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மைனஸ் மைனஸ் கொடுத்துருந்தோம்னா அது போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஃபர்ஸ்டே மைனஸ் மைனஸ் கொடுத்து அதுக்கப்புறமா வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட். இந்த போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ போய் அசைன் ஆயிரும். அப்போ ஏங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான் இப்போ நமக்கு இந்த வேரியபிள் யூஸ் பண்ண இடத்துல ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா பிளஸ் பிளஸ் ஆப்ரேட்டர் மூலமா அந்த வேல்யூ வந்து இன்க்ரீசஸ் பை 1. அப்போ a++ன்னு கொடுத்தோம்னா ஏல 5 தான் இருக்கும், அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் பிளஸ் பிளஸ் ஏன்னு ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே நமக்கு ஏட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ a=5 இருந்தது, இப்போ இன்க்ரீசஸ் பை 1, அப்போ ஏட வேல்யூ வந்து இப்போ 6. இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏ வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகும், அப்போ நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ வந்து அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ a=6ங்கிறது அவுட்புட். சிமிலர்லி டிக்ரிமெண்ட் பண்ணும்போது போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும், அதுக்கப்புறமா தான் நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ டிக்ரீசஸ் த வேல்யூ பை 1. அப்போ நமக்கு அவுட்புட்ல பியோட ஒரிஜினல் வேல்யூ அப்படியே கிடைக்கும், 10. இப்போ ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்டே டிக்ரிமெண்ட் பண்ணிடும், அப்போ 10-1 இப்போ 9 ஆயிருக்கும், தென் அந்த பியோட வேல்யூ போய் இப்போ நமக்கு ரிட்டர்ன் ஆகும், அப்போ அவுட்புட்ல நமக்கு 9 கிடைக்கும். இது போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ டிக்ரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம சி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாக்குமெண்டேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் போட்டிருக்கேன், ரெண்டு தடவை ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு டெஸ்கிரிப்ஷனை சிங்கிள் லைனில் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் konio.h கன்சோல்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ரிட்டர்ன் டைப் நான் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் விட்டு மெயின், அதுக்கப்புறம் ஒரு பேரான்சிஸிஸ். தென் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். நான் இப்போ நமக்கு ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸை இந்த செக்ஷனில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு இன்டீஜர் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டேட்டா டைப்பில் நான் இன்ட்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஏன்னு கொடுத்துருக்கேன், தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன், கன்சோலில் இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். நான் இப்போ வந்து ஏங்கிற வேரியபிளில் இன்புட்டை ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்டை இருந்து ஏஐ என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் அவுட்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்சிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுக்கணும். நான் இப்போ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன்.
தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன். அப்போ அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லைன் தான் டிஸ்பிளே ஆகும். தென் இப்போ இமீடியட்டா ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேன் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ இன்டீஜர் டைப் எடுத்திருந்தேன். ஸோ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேரியபிள் தான். ஸோ ஒரு தடவை கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஆம்பர்சன் சிம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் ஏ கொடுத்துருக்கேன். தென் பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். அப்போ இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் இந்த ஏங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த நாலு இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரையும் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்லேயே கொடுத்து கால்குலேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் ஒரு கோலனும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அவுட்புட்டில் ஆஃப்டர் போஸ்ட் இன்கிரிமெண்ட் கோலன் வரைக்கும் அப்படியே அந்த டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். தென் நமக்கு இதில் ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ வேல்யூ பிரிண்ட் ஆகிறதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். நம்ம இன்டீஜர் டைப் எடுத்ததுனால நான் இங்கே பெர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். பெர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்து எந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேரியபிளை இந்த இடத்துல கொடுக்கணும். நான் இப்போ போஸ்ட் இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதனால ஏங்கிற வேரியபிள் எடுத்துட்டு போஸ்ட் இன்கிரிமெண்ட்னால ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட்டர் பிளஸ் பிளஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். அப்போ அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்போது ஆஃப்டர் போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஒரு கோலன் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். தென் ஏ பிளஸ் பிளஸோட வேல்யூ கால்குலேட் ஆகி இந்த பெர்சன்டேஜ் டி கொடுத்த இடத்துல கோலனுக்கு அப்புறமா பிரிண்ட் ஆகும். சிமிலர்லி நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் ப்ரீ இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ரீ இன்கிரிமெண்ட்னால ஃபஸ்ட்டே ஆப்ரேட்டர் கொடுத்துடணும் பிளஸ் பிளஸ், அதுக்கப்புறம் தான் வேரியபிள் நேம் கொடுக்கணும் ஏ. ஸோ சேம் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ப்ரீ இன்கிரிமெண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல நான் போஸ்ட் டிக்ரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் போஸ்ட் டிக்ரிமெண்ட், அப்போ போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் கொடுத்துடணும் ஸோ ஏ, அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட்டர். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு தடவை மைனஸ். ஸோ இது போஸ்ட் டிக்ரிமெண்ட். தென் ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்டே மைனஸ் மைனஸ், அதுக்கப்புறம் தான் வேரியபிள் நேம் ஏ. அப்போ ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸையும் நான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்லேயே கால்குலேட் பண்ணி அதோட ரிசல்ட்டை இந்த பெர்சன்டேஜ் டி கொடுத்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக ஒரு கெட்சிகேட் ஃபங்க்ஷன், தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். நம்ம ஒவ்வொரு பிரிண்ட் ஆஃப்லேயுமே ஒரு நியூ லைன் கேரக்டர் ஸ்லாஷ் என் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்போது நீட்டாக ஒரு நியூ லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம பிரிண்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த டெக்ஸ்ட் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. நான் இப்போ ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறேன் 10. இந்த 10 வந்து ஸ்கேன் ஃபங்க்ஷன் மூலமாக ஏங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் இன்கிரிமெண்ட் கொடுத்துருந்தேன். இப்போ ஆஃப்டர் போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஒரு கோலன், இது வரைக்கும் நான் பிரிண்ட் ஆஃப்ல கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் டி கொடுத்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் ஆகி அதோட ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட், போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட்டர் பிளஸ் பிளஸ். இப்போ வேரியபிள் ஏல இருந்து 10 இப்போ ஏல வந்து ஸ்டோர் ஆகி அந்த வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ 10 வந்து அப்படியே டிஸ்பிளே ஆயிடுச்சு. டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா போஸ்ட் இன்கிரிமெண்ட் இருக்கிறதுனால ஒரு தடவை இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஸோ 10 + 1 இப்போ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. தென் அடுத்த லைன்ல நான் ப்ரீ இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்டே இப்போ நமக்கு இன்கிரிமெண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் ஏயோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஆல்ரெடி இப்போ போஸ்ட் இன்கிரிமெண்ட் மூலமா 10 + 1 11 ஆயிருக்கும். இப்போ அகெயின் ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணுறதுனால 11 + 1 இப்போ 7 - 12 தான் இருக்கும். தென் ப்ரீ இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அவுட்புட் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகும். அப்போ 12 தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 10, போஸ்ட் இன்கிரிமெண்ட்னால ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் ஆயிரும். அப்போ 10 தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். பட் அதுக்கப்புறமா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் 11. இப்போ ப்ரீ இன்கிரிமெண்ட்ல ஃபர்ஸ்டே ஒரு தடவை இன்கிரிமெண்ட் ஆகும். அப்போ 11 + 1 இப்போ 12, இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ இப்போ ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஏல நமக்கு 12 தான் அவுட்புட்டாக கிடைக்கும் ஆஃப்டர் ப்ரீ இன்கிரிமெண்ட். போஸ்ட் இன்கிரிமெண்ட்லையும் ஒரு தடவை இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும், ப்ரீ இன்கிரிமெண்ட்லையும் ஒரு தடவை இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். அதனால 10 + 2 இப்போ 12 ஆயிருக்கும். தென் தேர்ட் லைன்ல போஸ்ட் டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏல வந்து இப்போ 12 தான் இருக்கு. அப்போ 12 வந்து இப்போ அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு தடவை டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ 12 இருந்து டிக்ரிமெண்ட் ஆச்சுன்னா இப்போ 11. தென் லாஸ்ட் லைன்ல நான் ப்ரீ டிக்ரிமெண்ட் கொடுக்குறேன். அப்போ ஃபர்ஸ்டே இப்போ டிக்ரிமெண்ட் ஆகணும். ஆல்ரெடி 11 இருந்தது, இப்போ டிக்ரிமெண்ட் ஆகி 10. அதுக்கப்புறமா நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அப்போ ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து 10 தான் கிடைக்கும். ஏன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட்லையும் ஒரு தடவை டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும், ப்ரீ டிக்ரிமெண்ட்லையும் ஒரு தடவை டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும்.
ஸோ 12 இருந்து 2 போய் 10 தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அந்த நாலு லைன்ல இருந்தே நமக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், சிமிலர்லி போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டாபிக, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் டுட்டோரியலில் மீட் பண்ணலாம்.